நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க அதிமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை தலைமையில் இருந்த அதிமுகவில் தற்பொழுது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை வகித்து வருகிறார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பாக ஆலோசிக்க எப்போது நடத்துவது என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான விவரங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. அதேபோல இடைத்தேர்தல் தோல்வி குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த தேர்தல் எப்பொழுது என்பது குறித்து பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கிறது? பொங்கலி, இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கட்சி முழுமையாக எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இது. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அடுத்து, பொதுக்குழு சென்ற அந்த தீர்ப்பை அடுத்து அதன் பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு மூலமாக இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு சட்ட ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது வழக்கு என்பது நிலுவையில் இருந்தனால அந்த பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்த முடியாத ஒரு சூழல் என்பது அதிமுகவுக்குள் நிலவி வந்தது. இந்த ஒரு சூழலில் தான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது முழுமையாக கிடைக்கப்பட்ட பிறகு இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் தேர்தலை அடுத்த 3 மாத காலத்திற்குள் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள், அந்த பணிகளை மேற்கொள்வது சம்பந்தமாக தான் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 மாதத்தில் தேர்தலை நடத்தி முடித்து அதன் பிறகு உடனடியாக பொதுக்குழுவை, செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அந்த திட்டமிடலும் அதிமுகவில் இருக்கின்றன. ஏன்னா தேர்தல் நடத்தி முடிச்சாலும் பொதுக்குழு தான் அதுக்கு ஒப்புதல் என்பது கொடுக்கணும். அதனால பொதுக்குழுவை உடனடியாக தேர்தல் நடத்தி முடிந்த அந்த 3 மாத காலத்துக்கு பின்பு பொதுக்குழுவை நடத்துவதற்கான அந்த பணிகளையும் அது தொடர்பான திட்டமிடலையும் இன்றைய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம தற்போது அதிமுக பாஜக இடையே பல்வேறு விதமான அந்த முரண்பாடுகள், அந்த மோதல் போக்கு என்பது இருந்து வரக்கூடிய சூழல்ல ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய அதிருப்தியை அதிமுக தலைமையிட்ட தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளதாக கருத்துக்கள் நிலவுகிறது. அந்த அடிப்படையில் இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைப்பு ரீதியாக எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஸ்டாலின்? பொங்கலி, அதாவது அமைப்பு ரீதியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய கட்சியின் அடிப்படையில மொத்தம் 78 மாவட்டங்கள் இருக்கு. இதுல 78 மாவட்ட செயலாளர்கள் என்பது பங்கேற்பார்கள். அதே போல கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்பதற்கான அந்த சூழல் என்பது இருக்கிறது. தற்போது இந்த கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரை இந்த கூட்டம் என்பது நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொது தேர்தல் மற்றும் இந்த அதிமுக பாஜக இடையக்கூடிய இந்த முரண் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைய கூட்டத்தில் நிச்சயமாக விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பொங்கல், 2024 தேர்தல் மிக நெருங்கி கொண்டிருப்பதால் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்கள், அதை சரி செய்வது எப்படி போன்றவை குறித்து விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஸ்டாலின்? பொங்கல், அதாவது இடைத்தேர்தலில் வந்துட்டு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய லெவல்ல அந்த தோல்வியை வந்துட்டு அவங்க பெருசா வந்துட்டு கருதல. ஏன்னா பொதுவாகவே இடைத்தேர்தல்னாலே வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு ஃபேவரான ஒரு மனநிலை இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பிலுமே வந்துட்டு பணப்பட்டு வர பரிசு பொருட்கள்லாம் வந்து கொடுத்தனால அதிமுக இதுல பெரிய லெவல்ல வந்து இந்த அதாவது 66,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்துட்டு தோத்தது மட்டுமே அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குதே தவிர தோல்வி அடைந்து அடுத்த கட்ட பணிகளை வந்துட்டு எவ்வாறு மேற்கொள்ளும் என்பது குறித்தான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டாலும் அது இன்றைய விவாதத்தில் வந்துட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவுதான். அடுத்ததாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அடுத்த 1 வருஷத்துல நடைபெறுவதற்கு காரணம் தான், ஏற்கனவே நாடாளுமன்ற
எங்களை தேர்தல் பணிகளை வந்து நீங்க தொடரணும் அப்படின்னு சொல்லி கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மாவட்ட செயலாளர்கள் அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்பது குறித்தும் சில அறிவுறுத்தல்கள் என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒரு சில நாட்களாகவே அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. எது போன்ற கருத்துகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸ்டாலின் கூட்டத்தில்? அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் ஒரு ஒரு நிர்வாகி கட்சி ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறுவது என்பது மிக இயல்புதான். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல பல்வேறு முக்கிய பொறுப்புகள் இருந்தவர்கள் கூட எதிரெதிர் கட்சிகளுக்கு மாறியக்கூடிய அந்த பல்வேறு காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம்னா தற்போது நடைபெறக்கூடிய இந்த சூழல் என்பது பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போது அதிமுகவிற்கு மாறியது அதிமுகவிற்கு மாறியது அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த மோதல் போக்கு என்பது உருவானது. மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய கருத்துக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அது நிச்சயமாக அதுக்கான காலம் வரும் என்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதனால இது போன்ற பல்வேறு அம்சங்களையும் அதிமுக நிர்வாகிகள் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட முதலமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையா வந்து அண்ணாமலையை விமர்சித்திருந்தாரு. அவருடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை என்றால் பல்வேறு விதமான கடுமையான கருத்துக்களை வந்து செல்லூர் ராஜு முன் வச்சிருந்தாரு. செல்லூர் ராஜு மட்டுமல்ல பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அதனால இன்றைய கூட்டத்துல ஒரு சில மூத்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எவ்வாறு அதிமுக தலைமை அணுகப் போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்கணும். நன்றி ஸ்டாலின், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.